ஃபஸ்ட் சில மேக்ஸில் எக்ஸசைஸ் 10.3 28 சம் பார்க்கலாம். ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட்டில் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு ரூட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து கொஞ்சம் 26th சம் மாதிரி வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இது என்ன பண்ணுங்கள், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா, ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் ரூட்டில் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ்னு வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் இன்டு 2y ஈக்குவல் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1னு வரும் ப்ளஸ். ஓகேவா? ஓகே, இப்போது 26th சம் பாருங்களேன். 26th சம்மில் வந்து க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இது கொடுத்துருக்காங்களா, இந்த டைம் 26th சம்மு. ஸோ அதே தான் இங்கே இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் 26th சம்மில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒர்க் பாருங்கள். ஸோ 26th சம்முக்கான ஆன்சர் வந்து 2 இன்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 4 இன்டூ ரூட் எக்ஸ். இதை அப்படியே எடுத்து நான் அந்த இடத்துல எழுதி போகிறேன். திருப்பி இல்லாட்டி இவ்வளோ ஸ்டெப்பு திரும்ப நம்ம பண்ணணும். ஸோ இதை டைரெக்டாக நான் அப்படியே எடுத்து அங்கே எழுதிடுறேன். ஓகேவா? ஸோ எழுதிட்டா என்ன வர பாருங்கள், 2 இன்டூ ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 4 இன்டூ ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் ப்ளஸ் உள்ள ஒரு ரூட் எக்ஸ். ஓகேவா? ஓகே, ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இது எல்சம் இங்கே என்ன ஆகும், 4 ரூட் எக்ஸ் இன்டூ ரூட்டில் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 4 ரூட் எக்ஸ் இன்டூ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ்னு இது வரும். ஓகேவா? ஓகே, இங்கே என்ன இருக்குது, இந்த சைடு வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இன்டூ 2y இருக்குது. ஓகேவா? நமக்கு தேவை இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் தேவை. அப்போ இந்த 2y இந்த பக்கம் வச்சுன்னா என்ன ஆகிடும், 1/2y-ஆ மாறிடுமா? So, dy by dx equal to 1/2y into, இந்த டேம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஸோ 4 ரூட் எக்ஸ் ரூட்டில் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட்டில் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ். ஓகேவா? ஸோ மேலே இருக்க இந்த டேம் அப்படியே பார்த்து எழுதிடுங்க. எழுதினதுக்கப்புறமா ஸோ dy by dx வந்து என்ன பாருங்கள், 1/2 ஒய். ஒய்ன்றது கொஷினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 2 இன்ட்டு ஒய்யா, ஒய்ன்றது கொஷினில் கொடுத்துருக்காது, அப்படியே பார்த்து எழுதிடுங்க. இது இருக்கு இல்லையா, இது அப்படியே பார்த்து எழுதிடுங்க. பார்க்க பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றுமேல் அப்படியே அதை இதை பார்த்து எழுதிடுங்க, அவ்வளோதான். இதுதான் ஒய். அப்புறமா திருப்பி இதை அப்படியே தூக்கி எழுதிடுங்க. ஓகேவா? ஓகே, இப்போது ஸோ மேலே இங்கே நியூமரேட்டரில் 1 இன்ட்டு இதாக இருக்குது. அப்போ மேலே நியூமரேட்டர் அது அப்படியே தான் வரும், 4 ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட்டில் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 2 ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா? ஓகே, இப்போ டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கே 4 இருக்குது, இங்கே சரி இங்கே 2 இருக்குது, இங்கே 4. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 வரும் ரூட் எக்ஸ். அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே பார்த்து காப்பி பண்ணி எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது, ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட்டில் எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ் இருக்கும். அடுத்து இந்த இது எடுத்து எழுதிடுங்க, எக்ஸ் ப்ளஸ் ரூட் எக்ஸ். ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு இதையும் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ 2 இன்ட்டு 4 ரூட் எக்ஸ் 8 ரூட் எக்ஸ் வரும். அப்புறம் இதையும் இதையும் இன்ட்டுல எடுத்து எழுதிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இங்கே ரூட் எக்ஸ் ப்ளஸ் இது அப்படியே சேமாக இருக்கா, அடுத்து இது பாருங்கள். ஓகேவா? ஓகே, ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி திசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.